Halo guys, saya nanya gini ya, namanya video ini apa kepura pingin kayak ya enggak, எனக்கு இதெல்லாம் பக்கஸ் இதுக்கு பண்ணி வச்சிருக்கேன் நான் ஒண்ணுமே எனக்கு புரியலங்க நான் மட்டும் கிளாஸ் கோடுறேன் போட்டால் எல்லாம் பாட்டு பசங்களை தான் வரானுங்க சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழைய வீடியோ நான் ஏன் இப்போ எடுத்து இதை எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது அதனால தான் நான் எடிட் பண்ணி போடுறேன் ஓகேங்களா நீங்கள் அந்த பாருங்கள் என்ன குழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியல இப்போ நான் கமெண்ட்ரி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் என்னடா இது ஃபஸ்ட்டு மேட்ச் ஓப்பனிங் மேட்ச்சே தோற்று போயிட்டோமே இப்போ ஃபஸ்ட்டு ரவுண்டு தான் பிகினிங் ரவுண்டே தோற்று போயிட்டோமே வெறி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி செகண்ட் ரவுண்டாக கொஞ்சம் வெறியே ஆடலாம்னு சொல்லிட்டு ஃபார்மஸ் எடுத்தேன் சரி ஃபார்மஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ம் அப் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஏன் தான் என் டீமுக்கு மட்டும் மாதிரி புது பிளேயராக விட்றாங்க அப்படின்லாம் வந்து என்ன சொல்கிறது சரி ஆஃப்லைன் பிளேயராக விட்டுறானுங்க அப்படின்லாம் சில நேரத்தில் வந்து பிளேயர் வந்து என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது பாட்டு மாதிரி அவன் எங்கெங்கேயோ போயிட்டு இப்போ ஒரு ரியல் பாட்டு எப்படி விளாடுமோ அந்த மாதிரி விளாட்றானுங்க ஒன்றுமே புரியல இந்த இதில் நான் ஒருத்தனை நாக் பண்ணுவேன் ரிவே பண்ணி விட்டான் ஸோ அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஹீல் அடிச்சுட்டு சொல்லிட்டு அந்த சைடு போனேன் இன்சைடு போயிட்டு என்னடா ஹேக்கர் மாதிரி ஃபாஸ்ட்டாக மெடிக்க சுற்றுறேன்னு கேட்டினா அது நான் பண்ண தப்பு கிடையாது கரீனாக்காரன் பண்ண பக்கு அது ஏன்னா அது கேமுக்குள்ளே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குல்ல அதில் பண்ணுது ஸோ அதனால் அது கொஞ்சம் பக்கு நம்ம மெடுக்கி சுற்றினாலும் ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரி காமிக்கும் சம்டைம்ஸ் வந்து சுடும் போதே அப்படியே மெடுக்கி சுட்டுட்டே சுடுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பொண்ணு போய் ஃபிஸ்ட்டு போடுறா ஒருத்தர் யூஎம்பி வச்சு அழுத்துறான் கட்சி இருக்கானாலும் அவனை முடிக்க முடியலன்னு அப்புறம் நான் முடிச்சிட்டேன் அப்புறம் வந்து தேர்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மேட்சில் பாருங்கள் வெறியான ஒன் டாப்லாம் வச்சுருப்பேன் ஆனால் கடைசியில் அந்த ஒன் டாப்புக்கான மரியாதையை நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா ஒரு பிளேயர் வந்து ஒன் டாப் படித்தானா அவனுக்கான மரியாதை வந்து எப்படி இருக்குன்றது இப்போ ஒன்றும் கொஞ்சம் நாளில் சரி ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சரி நம்மகிட்ட மெடிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டேரக்டர் போய் ஒழிஞ்சிட்டு மெடிக்கெட் போடுவேன் பார்த்தீங்களா இதுதான் நான் சொன்னேன் ஹேக்கர் மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் பக்கு அது கைனாக்காரம் பண்ணதுவா பக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட பேருக்கு மூணு பேர் கேட்சாடு கடைசியில் ஒரு நாய் வந்து எம்பி ஃபைல் ஆகிட்டான் சரி இந்த மேட்ச்சை விட்டுருங்க இந்த மேட்ச் நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உட்பேக்கர் எடுத்துகிட்டு போனேன் நான் மெயினாக எதுக்கு உட்பேக்கர் எடுக்கிறேன்னு முதல்ல கேளுங்க ஒன் டாப் படிக்கிறதுலாம் என் ஏமே கிடையாது நான் மேக்ஸிமம் அதெல்லாம் ஏற்று ஆயிட்டு போயிடுவேன் பட் இந்த உட்பேக்கர் ஸ்கின் வந்து கொஞ்சம் டைமிங்கில் குத்துருக்காருங்களே சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம் தான் எடுத்தேன் ஆனால் வேறு லெவலில் அடிக்கும் அதனால் நான் அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் ஒன் டாப்புமே நல்லா தான் வச்சுட்டு இருந்தேன் ஓகேங்களா நான் நினச்சேன் நம்மள ஒரு பிளேயர் தான் மதிச்சுட்டு இருப்பானுங்க நம்ம ஒன் டாப்லாம் வச்சோமின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் பாருங்கள் பாட்டு பையன் பின்னாடி வந்து அழுத்திட்டு நான் வந்து தினம் ஒரு ஹேக்கர் அப்படின்னு நினச்சி என்னென்னவோ பண்ணுறான் இந்த அந்த பொண்ணு மேலே படுத்துன்னு உருள்றான் என்னென்னவோ பண்ணுறான் கெல்லி என்னடா பாவம் பண்ணிச்சு உனக்கு ஐயோ எனக்கு அப்படியே வெறி ஆகிடுச்சு அந்த மூமெண்ட்டில் அப்படியே ஃபுன்ன சொல்கிறது ஃபோனை தூக்கி வச்சு வச்சு போட்டுடலாமான்னு தோணுச்சு பட் எனக்கு அது முடியாது ஏன்னா வந்து என்னோடய ஃபேவரட் மொபைல் இது இந்த மாதிரிலாம் அவங்களாம் இந்த பொண்ணு பாருங்க ஆஃப்லைன் பீஸ் இது அதனால் வந்து கண்ணு கடிக்காமல் சுற்றி இருக்குது இப்போது கண்டிப்பாக இந்த பொண்ணையும் போட்டு தள்ளிட்டானுங்க அது தெரியும் எனக்கு போட்டு தள்ளிடுவாங்க ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் அதுதான் காலி இப்போ அடுத்த மேட்ச் பாருங்கள் அது ஒன்றும் மோசமாக இருக்கும் இந்த மேட்செல்லாம் நான் சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா வெறி மேலே வெறி ஆகிட்டேன் நான் என்ன வெறியானுன்றீங்கன்னு இந்த மேட்சோட எண்டில் பாருங்கள் ஓகேங்களா நானும் வந்து உட்பேக்கு ஷார்ட் ரேஞ்சு கணி இருந்தாலும் அடிப்பீங்க இப்போ வாங்கினா ஷார்ட் ரேஞ்சு கணி இருக்குதுரா இப்போ வந்துருப்பாருங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெறியாக போயிட்டுருந்தேன் பட் ஷார்ட் ரேஞ்சு கணி எடுத்துட்டு போனாலுமே நான் நீ வந்து ஒரு ஹேக்கர் தானேன்னு சொல்லிட்டு நான் ஹேக்கர் ட்ரீட் பண்ணுற மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தானுங்க நான் வந்து எனிமி இல்லைன்னு சொல்லிட்டு ட்ராப்பில் போய் லூட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனால் எனிமி இருக்கான் அந்த சைடு சுட்டேன் சரி சரியான டேமேஜ் பண்ணிட்டான்
நான் அப்புறம் ஒருத்தர் அந்த நாக் பண்ணலாம் பார்த்தேன், அதுக்குள்ளே என்ன செம டேமேஜ் கொடுத்து ஓட விட்டானுங்க. அப்புறம் இங்கே ஒருத்தான் ஒருத்தன் செம்மையான அடிங்க, ஆனால் பாடி டேமேஜ். நான் மீ ஹீல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், ஜோனுக்குள்ளே பூந்து வந்து அந்த மாதிரி அடிச்சு சுற்றி சுற்றி அந்த கெல்லி மேலே பார்த்து உருள்கிறான். இந்த மாதிரிலாம் வெறியாவாதுங்க. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் பிளேயரை மதிக்க கற்றுக்கோங்க. அவங்க டாப் அப் பண்ணுறாங்களா, அவங்க வந்து என்ன பண்டில் போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. பிளேயரிங் ஸ்கில்ஸை பாருங்கள். அவங்க வந்து ஒன் டாப் வச்சுட்டாங்கப்பா, அதுதான் இப்போ ஆக்கர்ரா இவன் பாட் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க ஒன் டாப் படிக்கிறான்னா அப்போ கண்டிப்பாக ஆக்கர் தானே சொல்லிட்டு நீங்கள் அவனோட பிளேயிங் ஸ்கில்ஸை பார்க்காமலே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பாட்டு பசங்க மாதிரி நீங்களும் வந்து முடிவு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தவங்க முன்னாடி வந்து ஒன் டாப் வச்சுட்டான் அப்படின்னா நீங்கள் வந்து திருப்பி அடிங்க. ஆனால் வந்து அவங்க ஒரு ஹேக்கர்ன்ற பட்டத்தை கட்டிட்டாதீங்க, அது வந்து ரொம்பவும் அவர் அசிங்கம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், போட்டிருக்க பண்டிலை பார்க்காதீங்க, அவங்களோட பிளேயிங் ஸ்கில்ஸை பாருங்கள். ப்ளீஸ் ஒரு பிளேயரை மதிங்க, ஓகேங்களா? பை கைஸ்.